ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஹார்லி. டுடே வீடியோ எதை பற்றினா, ட்ரஸ்ட் வாலெட்டில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ட்ரஸ்ட் வாலெட் டைப் பண்ணிங்கன்னா வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் கார்டோ ஓப்பன் கொடுங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். கிரியேட் எ நியூ வாலெட் அந்த மாதிரி காட்டும். ஆல்ரெடி நீங்கள் வாலெட் வச்சுருந்தீங்கன்னா கீழே ஆல்ரெடி ஹேவ் எ வாலெட்னு அதை கொடுக்கலாம். நீங்கள் புதுசாக வாலெட் கிரியேட் பண்ணிங்கன்னா கிரியேட் எ வாலெட் கொடுத்துருங்க. கிரியேட் எ வாலெட் அப்படி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக போயிட்டு எதாச்சும் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா ஃபோன் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இமெயில் ஐடி நம்பர்லாம் எதுவும் தேவையில்லை. அவங்க கொடுக்குற அந்த 12 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி அவங்க 12 வேர்ட்ஸ் செக்யூரிட்டி பாஸ்வேர்டாக கொடுக்குறாங்க. இந்த 12 வேர்ட்ஸ் வந்து மிக்சட் வேர்ட்ஸாக இருக்கும். நீங்கள் அதை கீழே அங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க உங்களுக்கு அது தெரியும் என்ன வேர்ட்ஸ்ன்ட்டு. இந்த அவங்க கொடுக்குற 12 வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சேஃபாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். உங்களால் ஓப்பனே பண்ண முடியாது. யார் நினைச்சாலும் அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அந்த அக்கௌண்ட்டை. அண்ட் யார் கேட்டாலும் இந்த 12 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ணக்கூடாது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் மாதிரி, ஸோ சேஃபாக வச்சுக்கோங்க. நான் கீழே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்த ஸ்க்ரீனில் வந்து என்ன இருக்குன்னு தெரியாது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க ஸ்க்ரீன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ரெக்கார்ட் பண்ண முடியாது. நீங்க கீழே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அதுல பாத்தீங்கன்னா 12 வேர்ட்ஸ் வந்து மிக்சடா இருக்கும், சம்மந்தமே இருக்காது ஒண்ணுத்துக்கொண்ணும். ஆனா நீங்க அது கீழே பாத்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணி நோட் பேட்ல போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க கீழே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல வந்து ஃபில் பண்ண சொல்லும் அந்த 12 வேர்ட்ஸ். நீங்க காப்பி பண்ணி அந்த நோட் பேட்ல போட்டு வச்சிருக்கீங்களா அந்த ஆர்டர்ல தான் அங்க ஃபில் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து எரர் காட்டும். நீங்க ஒரு ஒரு வேர்டா அதை டச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது ஃபில் ஆயிட்டே வரும். லாஸ்ட்ல முடிச்சுட்டீங்கன்னா அந்த 12 வேர்ட்ஸும் கரெக்டா அதே ஆர்டர்ல நீங்க நோட் பேட்ல பார்த்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நெட்ஒர்க் வந்து எப்பயுமே எத்ரியமில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்மார்ட் செயினாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அடுத்த காலம்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அட்ரஸ் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த பார் கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேஸ்ட்டுன்னு அதை கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க காண்டாக்ட் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். நீங்கள் அதை பேஸ்ட்டுன்னு கிளிக் பண்ண உடனே பாருங்கள், கீழே வந்து நேம்ன்ற இடத்துல வந்து அந்த டோக்கனோட நேம் காட்டும், சிம்பிள் அப்புறம் டெசிமல் காட்டும். நீங்கள் இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் போட்ட காண்ட்ராக்ட் அட்ரஸும் டோக்கனும் சேமாக தான் இருக்குன்னு. நெக்ஸ்ட் நீங்கள் டாப் ரைட்டில் டன்னு இருக்குது, அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹோம் பேஜில் அது ஆட் ஆகிருக்கும். நீங்கள் காயின் வாங்கி வச்சுக்கிறதுக்கு வேல்யூ அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பார்த்து. இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் எப்பயுமே ஒரே அக்கௌண்ட் பேச்சுலாம் எல்லோரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஞாபகம் இருக்காது, அதுக்கு நீங்கள் நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே அந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வாலெட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உள்ள வந்து நீங்க கரெண்டா ஓபன் பண்ணி வச்சிருக்க எல்லா வாலெட்டோட அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டா சேவ் ஆகிருக்கும். நீங்க எந்த வாலெட்டோட நேம் சேஞ்ச் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அந்த வாலெட்ல சைடுல பாத்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வரும். அந்த பாக்ஸ்ல நீங்க போயிட்டு நேம் இரேஸ் பண்ண, பிரைவேட், பப்ளிக் அந்த மாதிரி நீங்க எந்த பேர் வேணாலும் நீங்க வெச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க அந்த 12 வேர்ட்ஸ் கீ வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, எப்படி நான் என்னோட அக்கவுண்ட் வந்து ரெக்கவர் பண்றதுனா, இப்ப சப்போஸ் நீங்க எதிலாச்சும் ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து ரெக்கவர் பாஸ்வேர்ட் அதை எடுத்துக்க முடியும். அப்படி உங்க மொபைலே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஓபன்
ஓபன் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி அதை திருப்பி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் போயிட்டு அந்த த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணி உள்ள போனீங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ரெக்கவர் ஃபேஸ்னு காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு த்ரீ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரைவேட் கீ வந்து 20 வேர்ட்ஸ் காட்டும். நீங்கள் அதை சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த 12 கீஸ்லாம் வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அந்த பாஸ்கோட் வந்து எப்படி டிசபிள் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அந்த செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு காட்டும். அது உள்ளே போனீங்கன்னா பாஸ்கோட்னு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எனபிள் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்கும், அதை டிசபிள் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில். நான் பார்ட் 2 வீடியோவாக பண்ணுறேன், ஏன்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே பார்த்தாலே ரொம்ப போர் அடிக்கும். அதனால் நான் பார்ட் 2 வீடியோ போகிறேன், நீங்கள் அதில் இன்னும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.